வல்லவ பெருமானின் பெருமையை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியையே தலையில் அடிச்சு கொண்டு போவான், பிரட்டையில் அடிச்சு கொண்டு தள்ளுறாங்க அப்படிமா யமன். அப்பேற்பட்ட யமனை வல்லவன் யாரடா நீ, எர்மகடா மீது வருகின்றாய், கண்கள்லாம் பார்த்தா கண்கள்லாம் நெருப்பு உரி வரக்குது, மீசை ஒவ்வொன்றிலும் 4 யானை நிற்பது போட்டுக்கு பகரமாக இருக்கிறேன், என்னடா கேளேன்னா யமனை பார்த்து இறங்கடா இறமகடா விட்டுக்கல மரியாதையெல்லாம் பேசுகிறாய், இறங்கி பேசுகிறான் நின்று பேசுகிறான்னா இறமகடா மேற்கின்ற யமனை கீழே இறங்கடா என்று சொல்லுகின்ற வல்லமை வல்லுவனுக்கு உண்டு. வல்லவன் வல்லுவன். அப்போ தான் யமன் கேட்டான், உனக்கு எப்படி இந்த வல்லமை வந்தனா? ராசான் வல்லு அகத்தீசனை பூஜை செய்தேன், என ராசான் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன், காமத்தை வெல்ல முடியாது வென்றவன், மானார்விலையை கடந்தேறி வந்தன் என் வாழ்குருவும், கோனாகி என்னை குடியேற்றி கொண்டனன் குற்றம் இல்லை, போனாலும் பேர் இருந்தால் நற்பேருது போய் என்றுகான், ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருள் இருப்பான். எனது ஆசான் அகத்தீசன் காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், மரணத்தை வென்றவன், அவன் ஆசி பெற்ற மகனடான் நான், என் ஆசான் அகத்தீசன் ஆசி பெற்றவன் நான், என்னிடம் உன் கைவரிசை செல்லாது, இனி ஒரு 1 வினாடி உனக்கு தெரியும், 3 வினாடிக்குள் ஓடிவிட வேண்டும், இல்லையால் உன்னை எரித்து விடுவேன் நான். துண்டு காணும் கையில் இருந்து கஜையை கீழே போட்டான், கையில் பாசகரி போயிட்டான், எருமகடை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படி வல்லமை பெற வேண்டும். வள்ளுவன் வல்லவன். நம்மால் வெல்ல முடியாது, எதை வெல்ல முடியாது? காமத்தை வெல்ல முடியாது, கோபத்தை வெல்ல முடியாது, நரத்தரை வெல்ல முடியாது, முதுமை வெல்ல முடியாது, வெல்ல முடியாத ஒன்றை அவன் வென்றவன் வள்ளுவன் வல்லவன். வலி அறிதல். ஒருவன் யமனை வெல்லுகின்றான் என்றால் அவன் வலிமை பொருந்தியவன். ஏதோ செய்யலாம், வெல்ல யமனை வெல்ல முடியாது. யமனை வெல்லுகின்ற வல்லவன் வல்லுவன். அதை வலி அறிதல்னா உன்னுடைய வலிமை தெரிந்து கொள், 2க்கும் பயன்படும் இது. அப்போ என்ன சொல்கிறான்? உன்னுடைய சக்தியை தெரிந்து கொள், தன்னை நீ மிகுதியாக உன்னை மதிக்காதே, ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில். முதல் பாடல் மன்னனுக்காக ஒரு உலக நடிக்க வரும். ஒல்வது என்பது நம்மால் முடிந்தது, ஒல்வது அறிவது அறிந்து, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நன்கு அறிந்து அதில் உறுதியாக நின்று செல்வார்க்கு செல்லாதல். உன்னோட சக்தியை அறிந்து நீ செய், நிச்சயமாக நீ நிச்சயமாக உன்னோட காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும். இது உலக நடைக்காகும். சில மன்னர்களுக்காக பேசுகிற அரசியல் இது. அதான் ஒல்வது அறிவது அறிந்து அதற்கு தங்கினா தம்மால் முடியக்கூடிய காரியத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து உறுதியாக நின்றால் செல்வார்க்கு செல்லாது. அது மாதிரி அவனுக்கு அவனுக்கு காரியம் எல்லாம் தடையப்படாதுன்ற அவர் தான் அதுக்கு பொருள். உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் புலர்னா. சில பேர் என்ன செய்வார்கள்? இப்போ சில பேர் பூஜை செய்வான், பூஜை செய்தால் நம்மிடம் பெரும் அருள் பலம் வந்துதான் நினைப்பான். இது ஒரு வகையான கற்பனை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.